ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செம சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சமைச்சு முடிச்சிடலாங்க. இதை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குமே தவிர, மற்றபடி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டு வலி பிரச்சனை, இடுப்பு வலி பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்குமே ஒரே சொல்யூஷன் தாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லதுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது என்ன எடுத்திருக்கேன்னு. தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேங்க, இது பெரண்டைங்க. இது வந்து ஒரு கொடி வகை சேர்ந்தது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து நல்லாவே நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கணுங்க. இதை மாதிரி நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி தான் இதை க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதை வந்து க்ளீன் பண்ணும்போது அரிப்புத்தன்மை இதில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுன்னா கையிலேயே உடச்சிக்கலாங்க. இந்த இலை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த கத்தி வச்சு ஓரத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நார் எல்லாமே வந்துடும். பிஞ்சில் இருந்து நார் அந்தளவுக்கு இருக்காது. நம்ம உடைக்கும் போதே நார் வர ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் முத்தல் ஸ்டேஜில் இருந்ததுன்னா இதை மாதிரி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப முத்தல் தேவையில்லைங்க, ஒரு மீடியமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து தண்ணியாக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டிலையே உள்ளது தாங்க. வீட்டிலையே இது வந்து ரொம்ப சுலபமாக வளர்த்துடலாம். ஒரே ஒரு கொடி வந்தாலே போதும், அப்படியே வளர்ந்துடும். பெருசாக வளர ஆரம்பிச்சிருங்க. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சாச்சுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க. நான் வந்து குண்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து உளுந்து அதிகமாக சேர்த்து தாங்க செஞ்சுருக்கேன். ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அளவுக்கு நல்லதுங்க. உளுந்து சேர்க்கறதுனால இடுப்பு வலிக்கு எல்லாமே ரொம்பவே சொல்யூஷனாக இருக்கும். பெஸ்ட்டு சொல்யூஷன் தாங்க சொல்லுவேன். காரத்துக்காக 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 3 பத்தை அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. 1 இன்ச் அளவில் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் ஃபஸ்ட்டே நல்லா வறுத்த பிறகு தான் இது எல்லாத்தையுமே சேர்க்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வறுத்தெடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு புளி கொஞ்சம் தாராளமாக தாங்க சேர்க்கணும். புளிப்பாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே மாற்றி வச்சுக்கிறேங்க. மாற்றின பிறகு அந்த கடாயில் அப்படியே நான் மறுபடியும் 2.5 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சது எடுத்து நல்லெண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணியிருக்கேங்க. ஆனால் மண் எல்லாமே இருக்கும், அதனால் நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன். நல்லா சூடான நல்லெண்ணெயில் சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எடுத்துட்டாலே போதுங்க. இது வதக்கிறதுல தாங்க இருக்குது, அப்போ தான் அறுப்புத்தன்மை எதுவுமே இல்லாமல் இருக்கும். க்ளீன் பண்ணுறதை தவிர மற்றபடி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா சாதம் ஆகட்டும், இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள், இன்னும் பிரமாதமாக இருக்கும். இப்போ பிரண்டை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கின்னு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தாங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். கருவேப்பிலையிலேயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஹேர் ஃபால் பிரச்சனை, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே சாப்பாடு இருந்ததுன்னா அப்படியே எடுத்து போடுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலையெல்லாம் சட்னி மாதிரி செய்யும்போது வதக்கி சேர்த்துக்கோங்க. வதக்கி அரைச்சிட்டிங்கன்னா அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பிரண்டையும் கருவேப்பிலையும் நல்லாவே வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. இதை வந்து நம்ம அப்படியே எடுக்கும்போது அந்த ஆயில் அதில் தாங்க இருக்கும். அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாலே போதும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு ஆற வச்சுக்கலாங்க. ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வச்சுருந்தா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் கூடவே புளி, இஞ்சி இத்தனையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்க்காம தாங்க செஞ்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு. வதக்கி ஆற வச்ச பிரண்டையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி நிறையெல்லாம் சேர்க்க வேணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சேர்த்து அரைச்செடுத்துட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்செடுக்கணும்.
ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறனும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 75% அரைச்சிட்டாலே போதும். இப்போ அரைச்சது அப்படியே இருக்கட்டும். அந்த கடாயில் அப்படியே நல்லெண்ணெய் இருக்குங்க, அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கிறேன். 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டேங்க. அரைச்ச பிரண்டை விடுதா அப்படியே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே 1 கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றியாச்சுங்க. இந்த தண்ணி எல்லாமே வற்றி விடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரண்டை அப்சர்வ் பண்ணி வெளியில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப டைம் எல்லாம் கிடையாதுங்க, 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி இருக்குங்க, தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க, கடாயில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இதை வந்து நீங்கள் 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வாரம் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்ததுனால 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் தான் வச்சுக்க முடியும். நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் சேரீங்கன்னா தாராளமாக 1 மாதத்துக்கு மேலேயே வைக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பிரண்டை தொகையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க, அதே மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து அப்படியே நல்லா சுட சுட சாதத்தை கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய உணவே அமுதம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.